சென்னையில மழை விழுந்து அங்க உள்ள நிலைமையில இருந்து இன்னும் மீண்டு வர முடியாம இருக்கும். இப்படி இருக்கும்போது திருநெல்வேலியிலையும் மழையா? இப்படி வந்து நம்ம எல்லாருமே கேக்குற மாதிரிதான். திருநெல்வேலி மட்டும் இல்லாம நிறைய தென் மாவட்டங்கள்ல அதிகமான கனமழை வந்து பெய்ஞ்சிட்டு இருக்குங்க. அதுல இன்னைக்கு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மழை வந்து விழுந்திருக்கு. இதனால அங்க உள்ள நிறைய மக்களோட வீடுகள்ல வந்து தண்ணி வந்து உள்ள பூந்துருச்சுங்க. எப்படி வந்து சென்னையில நிலைமை இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப திருநெல்வேலியிலையும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சில பேர் இருக்க இடத்துல வந்து முட்டிக்கு மேல வரைக்கும் வந்து தண்ணி வந்து வந்துருச்சு. சில பேரோட வீட்டுக்குள்ள வந்து தண்ணி போயிருச்சு. இந்த மாதிரி மோசமான நிலைமையில தான் அங்குள்ள மக்கள் வந்து இருக்காங்க. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா, இந்த மழை வந்து இன்னும் 2 நாள் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த மழை வந்து கண்டினியூஸா வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கைகள் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அங்க உள்ள மக்கள் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்றதாங்க நம்மளோட கருத்தா வந்திருக்கு. எப்படி வந்து சென்னையில மழை விழுகும் போது தமிழக அரசு அங்க போய் மீட்பு பணிகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணி அங்க உள்ள மக்களோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தினாங்களோ, அதே மாதிரி நெல்லையில வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க பாத்தீங்களா மக்கள். சில வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா தாழ்வார பகுதியில வந்து இருக்கும். சில மக்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி வந்து போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து வேற இடத்துல மாத்தி அவங்கள வந்து சேஃபா வந்து பாத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. இப்போ உண்மையிலே வருஷம் வருஷம் இந்த மாதிரி மழை அதிகமாக வந்து பெய்யும் போது அதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து நம்ம வந்து எடுக்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அரசு வந்து சொல்ல முடியாது, நாங்கள் என்னப்பா பண்ணுறது மழை அதிகமாக வந்து பெய்யுது அதனால தான் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நாங்களும் பண்ணுற வேலைகளை வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன்னும் வருஷம் வருஷம் ஆல்ரெடி பெய்கிற மழையை விட அதிகமாக தான் வந்து பெய்யும். அப்படி இருக்க சமயத்தில் மழை பெஞ்சா தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் தண்ணி வந்து கரெக்டாக போகிறதுக்கும் தகுந்த வேலைப்பாடுகளை வந்து நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வீடை நல்ல ஃபவுண்டேஷன் லெவலில் போட்டு கொஞ்சம் மேலே தான் வந்து ஏற்றி கட்டியிருப்போம். அப்போ வந்து நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற ரோடு வந்து டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரோடை வந்து சுரண்டி ப்ராப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் அந்த ரோடு மேலே ஒரு ரோடு போடுவாங்க. இதே மாதிரி ரோடு மேலே ரோடு போடும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட வீடு லெவலும் ரோடு லெவலும் சேமாக வந்து ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து மழை விழுகுது அப்படின்னா ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி போயிடும். அதனால இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து பண்ணணும். ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாமே வந்து ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி மழை விழுந்தா தண்ணி போறதுக்கு வந்து இடம் இருக்கும். நம்ம தண்ணி போறதுக்கே இடம் விடாம நம்ம பாட்டுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி வேற எங்க வந்து போகும், நம்ம வீட்டுக்குள்ள தான் வந்து போகும். அதனால இந்த மாதிரி மழை விழுகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை நம்ம பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் மழை அதிகமா பெய்யுதுப்பா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ மழை அதிகமா வந்து பெய்யுது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி டிரைனேஜ் சிஸ்டத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணும்போதுதான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா வருஷம் வருஷம் இதே நிலைமையாதான் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.